பெருமதி பிற்குரிய அவை தலைவர் அவர்களே, நீதி வழுவா நீதி மான்களே, மற்றும் அன்பிற்கினிய தோழர் தோழிகளே, உங்கள் அனைவருக்கும் என் முத்தான முத்தமிழ் வணக்கத்தை சமர்ப்பிக்கின்றேன். என் பெயர் அஸ்வின் அன்பரசு. நான் துனாபாப் இடைநிலை பள்ளியில் பயில்கிறேன். இன்று எனது உரையின் தலைப்பு கொரோனா தொற்று கிருமி விழிப்புணர்வு ஆகும். அன்பிற்கினிய அவையோரே, கொரோனா என்ற சொல்லை கேட்டாலே சிறியவர் முதல் பெரியவர் வரை அனைவரும் அறிந்த ஒன்று என்றால் அது மிகையாகாது. இந்த கொடிய நோய் முதன் முதலில் சீனாவின் வூஹான் என்ற மாநிலத்தில் அடையாளம் காணப்பட்டது. இந்த நோய் காட்டு தீப்போல் உலகத்தில் உள்ள அனைத்து நாடுகளுக்கும் பரவி தற்போது இவ்வுலகத்தையே ஆட்டி படைத்துக் கொண்டிருக்கிறது. ஒவ்வொரு நாளும் கொரோனா தொற்று கிருமி சம்பவங்கள் அதிகரித்துக் கொண்டே வருகின்றன. அது மட்டுமின்றி இந்த கொடிய நோயினால் பலர் மரணம் அடைந்துள்ளனர் என்பது நம் அனைவருக்கும் வருத்தத்திற்குரிய செய்தியாகும். எனவே இது மென்மேலும் தொடர்ந்து நிகழக்கூடாது. ஆகையால் நாம் அனைவரும் இந்த கொரோனா தொற்று கிருமியை தடுக்க நம்மால் இயன்றதை நிச்சயம் மேற்கொள்ள வேண்டும். அன்பிற்கினிய சபையோரே, கொரோனா தொற்று கிருமி பரவலை தடுக்க நாம் அனைவரும் வீட்டிலேயே இருக்க வேண்டும். வீட்டில் இருப்பதனால் என்ன செய்வதென்று தெரியவில்லை என பலர் கூறுகின்றார்கள். வீட்டில் இருப்பதனால் நாம் நமது குடும்ப உறுப்பினர்களுடன் நேரத்தை செலவிட இயலும். கொரோனாவிற்கு முன்பதாக நம்மால் நம் குடும்ப உறுப்பினர்களுடன் அவ்வளவாக நேரத்தை செலவிட்டிருக்க இயலாது. எனவே நாம் அனைவரும் இந்த பொன்னான தருணத்தை பயன்படுத்தி கொண்டு வீட்டிலேயே இருந்து நம் குடும்ப உறுப்பினர்களுடன் நேரத்தை செலவிட வேண்டும். இதனால் நம் நேரம் பயனுள்ள வழியில் செலவிடுவதோடு நமது குடும்பத்தின் ஒற்றுமையும் மேன்மேலும் வளப்படும் என்பது உள்ளங்கையில் இட்ட நெல்லிக்கனியாகும். அன்பிற்கினிய அவையோரே, கொரோனா தொற்று கிருமி பரவலை தடுக்க நாம் அடிக்கடி வெளியே செல்வதை தவிர்க்க வேண்டும். தேவைப்படும் நேரத்தில் மட்டுமே வெளியே செல்வதை உறுதி செய்து கொள்ள வேண்டும். வெளியே செல்ல வேண்டுமென்றால் அரசாங்கத்தின் கட்டளைப்படி 2 முகக்கவரிகளை அணிவது மிக அவசியமாகும். அது மட்டுமின்றி வெளியில் நாம் SOP-ஐ மிக மிக அவசியமாக கடைபிடிக்க வேண்டும். வெளியில் நாம் நமது தோழர்கள், உறவினர்கள் அல்லது தெரிந்தவர்களை சந்தித்தால் அவர்களை தொட்டு பேசக்கூடாது. 1 மீட்டர் சமூக இடைவெளி தூரத்தில் இருந்துதான் அவர்களிடம் உரையாட வேண்டும். இதற்கு காரணம் அவர்களில் எவருக்கு கொரோனா தொற்று கிருமி பரவியுள்ளது என்பதை நம்மால் கணிக்க இயலாது. எனவே நமது பாதுகாப்பிற்காக மட்டுமல்லாமல் அனைவரின் பாதுகாப்பிற்காகவும் SOP-ஐ கடைபிடிக்க வேண்டும். அன்பிற்கினிய தோழர் தோழிகளே, கொரோனா தொற்று கிருமி பரவலை தடுக்க நாம் அடிக்கடி கைகளை கழுவ வேண்டும். கைகளை கழுவ நாம் வழலை கட்டி மற்றும் நீர் அல்லது கிருமி நாசினியை பயன்படுத்தலாம். அது மட்டுமின்றி நமக்கு தும்மல் அல்லது இருமல் வரும்போது நமது கைகளை கொண்டோ அல்லது துணியை கொண்டோ நமது மூக்கையும் வாயையும் மூடிக்கொள்ள வேண்டும். பிறகு நாம் வெளியே சென்று விட்டு வீடு திரும்பும் பொழுது வீட்டினுள் நுழைவதற்கு முன்பு கை கால்களை நாம் சுத்தமாக கழுவ வேண்டும். பிறகு வீட்டினுள் நுழைந்தவுடனே எந்த நபரையும் அல்லது எந்த பொருளையும் தொடாமல் உடனடியாக கழிப்பறைக்கு சென்று குடிக்க வேண்டும். அதன் பிறகே நாம் மற்ற வேலைகளை நாம் செய்ய வேண்டும். இதற்கு காரணம் நாம் இவ்வாறு சுத்தத்தை பேணுவதால் நம்மை நாம் COVID-19 தொற்றிலிருந்து பாதுகாத்துக் கொள்ள இயலும். அன்பிற்கினிய அவையோரே, அவையோர்களே, தாங்கள் அனைவரும் நான் கூறியதை நிச்சயம் கடைபிடிப்பீர்கள் என நான் பெரிதும் நம்புகிறேன். இதற்கு காரணம் இந்த கொடிய நோய் சிறிய குழந்தைகளில் இருந்து பெரியவர்கள் வரை பல உயிர்களை எடுத்து கொண்டு சென்று விட்டது. எனவே இது மென்மேலும் தொடர்ந்து நிகழக்கூடாது. ஆகையால் நாம் அனைவரும் ஒன்றிணைந்து நம் நாட்டை ஆட்டி படைத்துக் கொண்டிருக்கும் இந்த கொரோனா தொற்று கிருமியை முற்றோடு அழிப்போம் வாரீர். இதுகாரும் இந்த உரையை அமைதியாக செவிமடுத்த உங்கள் அனைவருக்கும் தேன் தமிழ் சொல்லெடுத்து நன்றி கூறுகின்றேன். நன்றி.